வெல்கம் டு கோலிவுட் அன்கட். இட்ஸ் மீ கீர்த்தனா வெங்கடேஷ். பொதுவாகவே இங்கே டெய்லி வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், அவ்வளோ வேலை இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும். எப்படா வீக்கெண்ட் வரும், அதுவும் எப்படா சண்டே வரும்னு காத்துட்ருப்போம். ஏன்னா அன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து ஜாலியாக இருக்க முடியும். ஆனால் நம்ம சினிமாவில் இருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் சரி, டெக்னீஷியன்ஸும் சரி, அதில் ஒர்க் பண்ணுற ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கிறவங்களும் சரிங்க, எல்லா சண்டேஸுமே அவங்களுக்கு ரெஸ்ட் மோடாக அமையும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் அவங்க எதுக்குங்க போடுறாங்க? நமக்கு ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுக்கறதுக்காக மட்டுமேங்க. அந்த வகையில் சினிமாக்கு பின்னாடி நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளோட கோலிவுட் அன்கட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த விதத்தில் இன்னைக்கு சூப்பரான விஷயங்களோட நான் வந்திருக்கேங்க, அதெல்லாம் பார்க்கலாமா? வாங்க. முதல்ல பார்க்க போறது ரஜினி முருகன் படத்தோட ஆடியோ லான்ச் தாங்க. இந்த படத்தினுடைய ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், ஹீரோயினா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை லிங்குசாமி தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துடைய பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய டைட்டில் தாங்க. ஏன்னா நம்ம ரஜினிகாந்த் சாரோட பேரை தான் இந்த படத்துக்கு டைட்டிலா வச்சிருக்காங்க. இந்த டைட்டிலுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய கதை இருக்குங்க. அதை நான் சொல்லி நீங்க கேட்கறத விட நீங்களே அது என்னன்னு பாத்து. சந்தோஷமாக இருக்குது. இது என்ன மாயத்துக்கு அப்புறம் ரஜினி முருகன் என்னோட ரெண்டாவது தமிழ் படம், இவ்வளோ பெரிய மேடையில் நிற்கிறேன். முதல்ல நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் பொன்ராம் சார், ராஜா சார், முத்துக்குமார் சார், இவங்க தான் முதல்ல இந்த படத்தை பற்றி சொல்ல வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க. பொன்ராம் சார் எனக்கு கதை சொல்ல வந்தபோது நான் வந்து ஆக்சுவலாக ஃபுல்லாக கதையே கேட்கல. அவர் ஜஸ்ட்டு ஆரம்பித்து ஒரே ஒரு சீன் தான் சொன்னார். நான் அப்போவே சொல்லிட்டேன் சார் ஓகே சார் அப்படின்ட்டேன். ஸோ முதல் ஆரம்பத்துலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து, ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ்லேருந்து, யூனிட் பாய்லேருந்து, எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் லைட்மேன் எல்லாருக்கும், அப்புறம் பாலு சார் ரொம்ப அழகாக எங்கள் எல்லாரையும் இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. ரொம்ப நன்றி சார். இந்த திரைப்படம் முக்கியமாக இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் லிங்குசாமி சாருக்கும் போஸ் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
குங்கியில் ஆரம்பித்து இப்போது இந்த திரைப்படம் தொடர்ச்சியாக நான் தான் சிவான் திரைப்படம் அவங்களோட கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆக்டர் பொன்ராம் சாருக்கு என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு படம் ஹிட்டு, அதை ஹிட்டு தாண்டி அதே காம்பினேஷன் அதே டெக்னீஷியன்ஸோடு திருப்பி வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்து ரொம்ப பெரியது. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்துலேயும் வந்து எல்லாருமே நேர்கோட்டில் வந்து வேலை செஞ்சுருக்கோம். உங்களுடைய அந்த ஒரு வேவ் லெங்க்த்துன்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு அலைவரிசை வந்து இன்னும் பர்ஃபெக்ட் இன் சிங்க் வந்து இந்த ஒரு திரைப்படத்தில் வந்து இருந்தது. ஸோ அவருடைய சுச்சுவேஷன் சூழல்கள் சொல்ல சொல்ல நேரடியாக உட்காந்து நானும் சரி, அதே மாதிரி படத்துடைய பாடலாசிரியர் யுகபாரதி அவர்களும் இல்லை நேரடியாக உட்காந்து கம்போஸ் பண்ண பாடல்கள் தான் இந்த திரைப்படத்துடைய பாடல்கள். அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல மனம் கொத்தி பறவை திரைப்படத்தில் வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சு, அப்புறம் வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிச்சு, இப்போது ரஜினி முருகனில் அண்ணன் சொல்லுங்கள் அண்ணன் அவர் கூப்பிட நான் சொல்லுங்கள் தம்பி அப்படின்லாம் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு உறவு வந்து தொடர்ச்சியாக வெற்றியின் வாயிலாக இந்த ஒரு உறவு வந்து நீடிச்சுட்டே போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அனைத்து பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் வந்து போன படம் வந்து எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக ஒரு படம் பண்ணோம். மனசுக்குள்ளே தோணுதோ அப்படி பண்ணோம் அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த வாட்டி அதை தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன், எதையுமே வச்சுக்க வேணாம், நம்ம ஒரு படம் பண்ணும்போது ரசித்து என்ஜாய் பண்ணி பண்ணுவோம் அப்படி ஒரு படம் தான் இந்த ரஜினி முருகன் பண்ணியிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராஜகிருஷ்ண சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. ஏன்னா போன படத்தில் வந்து இதே நிலைமை தான் எனக்கு வந்துச்சு. சத்யராஜ் சார்கிட்ட போய் சொல்ல போகும்போது ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, அதே பயம் தான் இப்போ ராஜகிருஷ்ண சார்ட்டையும் இருந்துச்சு. ஸோ நம்ம ஒன்று சொல்ல போகிறோம், அவங்களுக்கு எப்படி செட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகுமா, அவங்க என்ன பாயிண்ட் அவ்வளோ இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் இதில் ஹியூமரில் ஆட் பண்ணியிருக்கோம், சார் ஃபுல்லாக வந்து ஆக்ஷன் மூட்லே இருப்பார், ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற பயத்தோடு தான் போய் சொல்ல போனேன். கதை கேட்டோடனே தம்பி சூப்பர் தம்பி வாழ்த்துக்கள் அப்படின்னா நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் இருக்குது சார் ஓகே வரேன், அதை தாண்டி கதையில் ஒரு விஷயம் இருக்குப்பா அப்படி இன்றைக்கி சொன்னார் ஒரு கருத்து, அந்த கதை வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியாது சொன்னார். ஓ அப்படியா, நம்ம அப்படி ஒன்று வச்சுருக்கோமா, சரி ஓகே தான் அப்படின்னா அது வந்து அந்த நம்ம மேலோட்டமாக போயிடும், ஆனால் அது வந்து உருக்கட்ட ஆகும், அது வந்து அணித்தரமாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த கண்டுபிடிச்சிட்டு அதை ஒத்துக்கிட்டு பண்ணார். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் சிவா லாஸ்ட் டைம் வந்து சிவார்த்தின் வந்து ராஜேஷ் தான் வந்து கசோலத்துக்கு அனுப்பிச்சி விட்டார். ஸோ அப்போ கசோல போகும்போது அவங்க வீட்டில் போய் சொல்லியிருந்தேன். இந்த முறை வந்து என்னென்னா கதை கேட்கல அவர், சார் முதல்ல பண்ணிவிட்டு வாங்க சார் அப்படின்னாரு. என்ன சார், இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, இதுக்கப்புறம் புதுசாக தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு, இல்லை சார் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கதை பண்ணிட்டு வாங்க அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்னாரு. ஆக்சுவலி இந்த கதை வந்து முன்னாடியே ஒரு லைனாக யோசிச்சு வச்சுருந்தேன். நான் வந்து ஒருக்கல் ஒரு கண்ணாடி படத்தில் வந்து கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து ஆர்யா வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸாக அதில் நடிச்சிருந்தார் ரஜினி முருகன்ற கேரக்டரில். ஸோ ரஜினி முருகன்ற வந்து இங்கே வந்துட்டு ஆந்திரா மற்ற ஸ்டேட்லேயும் வந்து பெங்களூரில் பாண்டிச்சேரி எல்லா ஊர்லேயும் அவங்க ஒரு ஊர்லேயும் ஒருத்தர் இருப்பாங்க ரஜினி முருகன், ஒவ்வொரு பேர் அந்த பேரை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க நான் பார்த்துருக்கோம். அப்போ அந்த கேரக்டர் வந்து ராஜேஷ் வந்து அதில் வச்சு பண்ணியிருந்தார். அப்போ ராஜேஷ் சொன்னேன், ராஜேஷ் இது இந்த கேரக்டர் சூப்பராக இருக்குது, இதை வச்சு நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணுறேன், டைட்டில் வச்சு பண்ணுறேன், சூப்பர் பண்ணால் நீ பண்ணுங்கள், நான் ஏதாவது ஹீரோவுக்கு நீ சொல்லிவிடுங்க ராஜேஷ்னா நான் பண்ணிடுறேன் உங்களுக்கு, நீ உடனே பண்ணுங்கள் ராஜேஷ் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் கொடுத்த என்கரேஜ் தான். ஸோ அந்த நேரத்தில் வந்து ராஜேஷ் அவர்களுக்கும் ஆரி அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடைபடுறேன். ஸோ சிவகார்த்திகேயன் கூட ரெண்டாவது படம் இது பண்ணுறோம். இது வந்து போன படத்தில் விஷயமும் இதில் இருக்கணும், ஆனால் இருக்கவும் கூடாது அப்படிங்கிற யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டைவர்ஷன் எடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படத்தை ஆரம்பித்து ஒரு அப்படி வேறு ஒரு ஃபார்மேஷனில் உள்ளே போகலாம், அதுவும் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டோட அடுத்த ஸ்டேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து சிவா அண்ட் சூரிய ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டை ஃபுல்லாக கொடுத்துருவேன், அவங்கள்ட்ட ஃபுல்லாக கொடுத்துட்டு வந்து ஏற்கனவே நாங்களே பெருசு எழுதியிருப்போம். பெரிய சீன் வந்து பாலு சார் சொல்வார், என்ன சீன் பேப்பர் வேண்டாம் ஆமாம்சன் இல்லையே புக்கு மாதிரில இருக்கு அப்படின்னாரு. ஸோ அப்புறமா அதை ட்ரிம் பண்ணிடுவோம். ஸோ ஒரு பெருசாக யோசிச்சுட்டு அதை சார்ப் பண்ணுவோம் அவ்வளோதான். அதுக்கு மற்றபடி பெருசாக இல்லைன்னா நிறைய தேவையில்லாமல் எடுக்கிறது கிடையாது. ஒரு விஷயத்தை பெருசாக யோசிப்போம், அப்புறமா அது என்னென்ன தேவையோ அதை ஷார்ப்பாக கொண்டு வந்து லாஸ்ட் ஃபைனலில் என்ன தேவையோ அந்த ஃபுட்டேஜ் வந்துடும். ரஜினி முருகன் என்னுடைய 8வது படம். ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் ரஜினி முருகன்னு சொல்லும்போது பொன்ராம் சார்ட்ட வந்து ஏன் சார் ப்ளீஸ் சார், ஏற்கனவே வந்து நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க சார், வேணாம் சார் விட்டுடலாம் சார் அப்படின்னு, இல்லை டைட்டில் இப்போ வச்சு மைண்டில் வச்சுக்கோங்க அப்புறமா நான் கதை சொல்கிறேன் நீங்கள் அப்புறமா கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு நான் விட்டு வந்துட்டேன். அப்புறமா கதை சொல்ல ஆரம்பித்தார். ஏன்னா
ரஜினி முருகன் டைட்டில் வச்ச பிறகு ரெண்டு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னவா இருக்குன்னா, எதுக்கு இந்த டைட்டில் இப்போ வைக்கிறான் இவனுக்கு என்னவா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்பாங்க. ரெண்டாவது கேள்வி என்னவா இருக்குன்னா, இது என்ன எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம் படத்தில் அப்படிங்கிறது தான். இந்த ரெண்டு பயம் எனக்குள்ளே இருந்துச்சு. அவர் கதை சொல்ல ஆரம்பித்தார், ஒரு 20-25 நிமிஷம் அந்த கதை போகும்பொழுது அங்கே ஜஸ்டிஃபை பண்ணிட்டார் ஃபஸ்ட்டு டைட்டில் ஏன் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை சுற்றி தான் படம் இருக்க போதா அப்படின்னா அதுலேருந்து வேறு ஒரு கதை சொன்னார். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. இந்த படம் ஒரு ஃபஸ்ட்டு வரும்பொழுதோ இல்லை படம் பார்த்து முடிக்கும் பொழுதோ இந்த டைட்டில் ஏன் வச்சன்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் படத்துக்குள்ளே இருக்கும், அண்ட் அந்த கேள்வி இருக்காது அப்படிங்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் தான் இது வெளியில் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஏன் டைரக்டர் சார் இதை யோசிச்சார் அப்படிங்கிறதுக்கான எல்லா மீனிங்குமே இருந்துச்சு. முதல்ல அட்ராக்ஷன் கிடச்சிருச்சு. எங்களுக்கு பெரிய ப்ரெஷர் தான் நிச்சயமாக. வருத்தப்பட வாலிபசங்க மாதிரியான ஒரு பெரிய படம் பண்ண பிறகு அடுத்து அதே டீம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோன்னா பெரிய ப்ரெஷர் தான். ஆனால் எனக்கு இருந்த பெரிய நம்பிக்கை என்னென்னா பொன்ராம் சார். ஏன்னா பொன்ராம் சார் எப்போவுமே கதையை எழுதும் பொழுது இதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கணும், இதுக்குள்ளே இப்படி ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்கணும், இப்படி இது இந்த மாதிரியான ஒரு இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க எப்போவுமே. லைஃப்பில் நம்ம பார்த்த விஷயங்கள் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது தேட்டரில் உட்காந்துருக்க 700 பேர் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மைண்டில் இருக்கும். அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது அதுலேயும் வர்க்கு அதை வருத்தப்பட வாலிப சங்கத்திலே பார்த்தேன். எனக்கு வருத்தப்பட வாலிப சங்கம் ஃபஸ்ட்டு அவர் கதை சொல்லும்பொழுது அது இவ்வளோ பெரிய படம், கதை நல்லாயிருக்கு நம்ம பண்ணால் நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்து, பட் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் வந்து பொன்ராம் சார் தான். டிஃப்ரென்ஸ் நிறையா சொன்னாங்க வருத்தப்பட வாலிப சங்கத்துக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதான் சொன்னாங்க. நான் அதில் வந்து வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாள், இதில் வந்து எப்படியாவது வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாள். அதை தவிர்த்துனா அதில் ஃபேமிலியை பற்றி எதுவுமே சொல்லலை. இதில் ஃபேமிலியை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இது ரெண்டும் இன்னைக்கு கண்டுபிடிச்சது தான் நாங்கள், இதுக்கு முன்னாடி தெரில, எங்களுக்கே தெரில. இன்றைக்கி நிறைய இன்டர்வியூ கொடுக்கும்போது ஏதாவது ஒன்று பேசணுமே இந்த படத்தை பற்றி, ரஜினி முருகன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரின்னு ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து இந்த ரெண்டு பாயிண்ட் என்ன ஒரு மாதிரி இருக்குது, ஒத்துக்குவாங்க ஜனங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, நம்ம இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எந்த விதமான புது முயற்சிகளும் இந்த படத்தில் கிடையவே கிடையாது. இது வந்து சிரிக்க வைக்கணும், ரசிக்க வைக்கணும் அப்படிங்கிறதான். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு வந்து பயங்கரமாக எங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இது இல்லவே இல்லை. அப்ரிஷியேஷன் எப்படி இருக்குன்னா, படம் பார்த்தோம் ஜாலியாக இருந்துச்சு. இந்த 3 வார்த்தை கிடச்சிதுன்னா அதுதான் எங்களுக்கு இந்த படத்தின் மூலமாக கிடைக்க போகிற ஆஸ்கர் விருது. அப்படி தான் மொத்த டீமுமே ரெடி ஆகிருக்கும். ஆக்சுவலாக எங்களெல்லாம் சேர்த்து படம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கே தனி அவார்டு கொடுக்கணும் பொன்ராம் சாருக்கு. அவர் எழுதிட்டு வர்றது 4 பக்கம் தான், நாங்கள் அதை 10 பக்கமாக்கி இப்போ மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதை தூக்கலாம், எதை வைக்கலாம், இதை வச்சா சூரிய ஏன் அதை எடுத்தீங்கன்றார், இந்த பக்கத்தை எடுத்தால் நான் ஏன் இதை எடுத்தீங்கன்றேன், இன்னொன்று தூக்கினா இல்லை இது நல்லா இருக்குது இதையான் தூக்கணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு மாதமாக ட்ரிம்மிங்கை மட்டும் பண்ணிட்டு இருக்காரு. எடிட்டிங்லாம் முடிச்சிட்டாரு, இது எங்கே போய் நான் தூக்குறது என்ன பண்ணுறது அந்த லெவலில் தான். ஸோ நாங்கள் எல்லோரும் சேரும்போது இப்படி தான் பண்ணி கொடுத்துருவோம். பட் அவர் வந்து இது மாதிரி தான் வருத்தப்பட வாலிபர் சங்கம் எனக்கு தெரிஞ்சு 3.5 மணி நேரம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை சார், ஆமாம், நாங்கள் எப்போவுமே ஒரு காவியமாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதை படமாக மாற்றுறது அவருடைய கையில் தான் இருக்கும். இந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு பாட்டுமே வந்து கேட்ட உடனே எல்லாருக்கும் பிடிக்கணும், இன்ஸ்டண்ட்டாக ஹிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான். இது வந்து படத்துக்கு பெரிய வலுவாக இருக்கணும் அப்படிங்கிற ஐடியா தான். ஏன்னா காமெடியாக படம் போயிட்டே இருக்கும்பொழுது வர்ற ஒவ்வொரு பாட்டும் கதை இன்னொரு லெவலுக்கு தான் நவுத்திட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்க பாட்டு தான். ஸோ அந்த வகையில் அவங்களுடைய காம்பினேஷனில் எப்பவுமே பாட்டு நல்லா இருந்திருக்கு, இந்த படத்துலேயும் நல்லா வந்திருக்கு. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பாட்டு பெரிய அடையாளமாக மாறியிருக்கு. மனம் கொத்தி பறவை, அதுக்கப்புறம் வருத்தப்பட வாலிபர் சங்கம், அப்புறம் இந்த படம் இமானனுக்கும் எனக்குமான 3வது படம் இது. இன்று நேற்று நாளை படத்தினுடைய ஆடியோ லான்ச் பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கேஸ்ட் மெம்பர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு, மியா ஜார்ஜ், கருணாகரன் மற்றும் நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழா ஆதி தாங்க, சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டுமே பயங்கர ஹிட்டாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நமக்கே தெரியும். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவி குமாருங்க. இது வரைக்கும் அவர் ப்ரொடியூஸ் பண்ண எல்லாம் படங்களுமே டிஃப்ரெண்ட் ஜோனரில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படமும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி தாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி இந்த டீம் மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. வாங்க அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். நீட் டு டாக் அபவுட் ரவி. ஃபஸ்ட்டு சிவி சார் வந்து நீங்கள் ஸ்கிரிப்ட் கேட்டுருங்க அப்படின்னு சொன்னார். நான் ரவிகிட்ட அந்த ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு போய் படித்தேன். படித்த உடனே ஸ்கிரிப்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு ஒரே டவுட்டு தான் இருந்தது, இந்த படத்தை அவங்க சொன்ன டேஸ்க்குள்ளே முடிக்க முடியுமா அப்படின்னா. ப்ளஸ் வந்து நிறைய சிஜி ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம், யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் ரவிகிட்ட கேட்டேன். இல்லை ஒரு நல்ல டீம் இருக்காங்க, நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறமா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜஸ்லேருந்தே நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணோம். ஆர்ட் டைரக்டராக விஜய் வந்து நிறைய கோஆப்ரேட் பண்ணார். எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, எனக்கு மிஷின் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நாங்கள் டிசைட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ப்ளஸ் இந்த படம் வந்து ஃபேண்டசி ஜோனர்னாலும் ஒரு லைவ்குள்ளே ஃபேண்டசியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பிளான் பண்ணது. ரவி வந்து ஒரு லைவ் அட்மாஸ்பியருக்குள்ளே ஒரு மிஷின் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாமல் மேக்ஸிமம் நாங்கள் பார்த்த இடங்கள் எல்லாமே ரொம்ப சிட்டியில் இருக்க ரொம்ப ரெகுலரான ஒரு
பிளேசஸ் தான். அதுக்குள்ளே வந்து இந்த மிஷினை ஃபிட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறமா சிஜி டீமோடையும் டிஸ்கஸ் பண்ணி ஆர்ட் டைரக்டர் எங்களுக்கு ஒரு மிஷினை ஒன்று பண்ணி கொடுத்தாரு. ஸோ அது எப்படி இது பண்ண போதும் இந்த அந்த மிஷினோட ஆக்டிவிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஆக்சுவலாக மிஷின் இல்லாமல் கொஞ்ச நாள் ஆக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. ஷூட் பண்ண பிகினிங் ஸ்டேஜில் ஒரு 2-3 டேஸ் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்குமா ஒரு ஃப்ளோ வந்துச்சு. இந்த மார்னிங் டு ஈவினிங் வந்து ஒரே பேஸில் இந்த படத்தை ஷூட் பண்ணோம். லைக் யூஸ்வலாக ஈவினிங்கில் தான் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஷூட்டு. இந்த படம் அப்படி இல்லாமல் பிகினிங் டு மார்னிங் 9 to 6 வரைக்குமே வந்து ஒரே பேஸில் ஷூட் பண்ணோம். ஸோ சொன்ன டைமில் நாங்கள் படத்தை முடிச்சு கொடுத்துருவோம். படம் சிஜி ஒர்க்கு நல்லா வந்திருக்கு, அவுட்புட்டும் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நெட் நாளை மூவி. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரவி வந்து நல்ல ஃப்ரெண்டு, சூதுகோம் படத்தில் நல்லனோட அசோசியேட் அவர். அப்போவே எடிட்டிங் ஃபுல்லாக அவர் தான் பார்த்துக்குவார். ஸோ நல்ல சென்ஸ் இருக்கு அவர்கிட்ட. ஸ்க்ரீன் பிளேலே உங்களுக்கு எடிட்டிங் டிசைன் பண்ணி நிறையா பண்ணியிருக்காரு. அதை நல்ல ஃபேண்டசி மூவியாக வரத்துக்கு சிஜி வந்து மேஜர் ப்ளஸ். ஃபேண்டம் அப்படின்ற கம்பெனி பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டென்சிவ் ஒர்க், ஹாலிவுட் படம் மாதிரி தரமாக வந்திருக்கு. புது அனுபவமாக இருக்கும். இன்னொரு ப்ளஸ், ரொம்ப எளிமையான ஸ்க்ரீன் ப்ளே. அவர் ஹாலிவுட் அட்டெம்ப்டை வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு எப்படி எடுத்து சொல்லணுமோ அந்தளவுக்கு ஈஸியான ஸ்க்ரீன் ப்ளேவாக பண்ணியிருக்கார். நல்லா வந்திருக்கு அந்த மிஷின். ஸோ இப்படி தான் இருக்கும்னு அசியூம் பண்ணிட்டு நடிக்கும்போது ரொம்ப பயமாக இருக்கும். இது வரைக்கும் அவர் நடித்த படங்களே ரொம்ப சேலஞ்சிங். ஏன்னா டக்குன்னு காஸ்ட்யூம் ஒரு 2 செகண்டில் மாதிரி திரும்பி வந்து நிற்கணும். அவர் வசந்த்லாம் 2 நிமிஷத்தில் பிளாக் பண்ணி வச்சுருவார், கால்லாம் லாக் பண்ணிவிடுவாங்க. என்ன இந்த மாதிரிலாம் நடிச்சதே இல்லையான்னு பார்த்தா பிரதர் நீங்கள் கரெக்டாக நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்பேன். நான் அப்படி தான் நினைக்கிறேன் எப்படி பிரதர் தெரியும் அப்படின்வாங்க. அப்புறம் லைட்டாக அந்த வுட்டெல்லாம் மூவ் பண்ணிட்டு, ஏன்னா நின்ன இடம் மாறாமல் திரும்பி ட்ரெஸ்ஸை மாதிரி வந்து நிற்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்தாங்க. ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபாஸ்ட் இன் சென்ஸ் மார்னிங் 9 to 6 ஒர்க் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் படம் வந்து ரவி வந்து கலக்கியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஜானரை செலக்ட் பண்ணி தயாரிக்கிறதுக்கு கண்டிப்பாக சிவி குமார் சார் வந்து வி ஹாவ் டு தேங்க் ஹிம். அகெயின் ஞானவேல் ராஜா சார், ரெண்டு பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ஜானர் செலக்ட் பண்ணி பண்ணதுக்கு. ஹிப்ஹாப் அதி கலக்கியிருக்காரு மியூசிக்கில். மற்றும் இங்கே உட்காந்துருக்க என்டையர் டீம், லிரிசிஸ்ட் முத்தமிழ் சார், விவேக் ஆர்ட் டைரக்டர் அண்ட் தி காஸ்டியூம் டிசைனர், எடிட்டர், எல்லாருமே சேர்ந்து இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ரொம்ப நல்ல ஒரு என்டர்டெய்னிங் மூவியாக இருக்கும் தியேட்டரில் பார்க்கும்போது. இது வந்து இன்டர்நெட்னால என்னோடய செகண்ட் மூவி. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆக்சுவலி ஃபோனில் தான் ரிவிசர் ஃபஸ்ட் எனக்கு இந்த மூவியோட ஸ்டோரி சொன்னது. அப்போ எனக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்தது. பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் இதெல்லாம் எப்படி மிக்ஸாக வரும், அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எனக்கு இருந்தது. அப்புறம் நேரில் பார்த்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம்தான் இந்த மூவி பண்ணலாம் அப்படி ஒரு டிசிஷன் நான் எடுத்தது. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூவி. ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு செட், கோஆக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஒர்க்கர்ஸ் எல்லோரும், இந்த க்ரூ ஃபுல்லாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது. அதனால் தேங்க்யூ. இந்த மூவியில் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த மூவி தியேட்டரில் வரும்போது எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீயா சொன்ன மாதிரி அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும், பட் எனக்கும் கருணாக்கு சுத்தமாக கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா எங்கள் டேரக்டர் காலையில் 7:30 ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சாருன்னா நைட் 2:30 தான் பேக்கப்பே சொல்லுவார். திருப்பி அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு ஷாட் வச்சுருவார். பட் அவங்க அப்படி கிடையாது, ஒரு 2 மணி நேரம் ஷூட் பண்ணுவார், திருப்பி 4 நாள் கழிச்சு தான் அவங்களோட அடுத்த சீனு. அவ்வளோ ரெஸ்ட் கொடுப்பாரு, நல்லா கேர் எடுத்துப்பார். பட் எங்களெல்லாம் அப்படிலாம் அவர் பார்த்துக்கல. அந்த ஒரு வருத்தம் எனக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கிட்ட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பட்டு இதே மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுப்பார். டேக் ஓகே ஆனாலும் இப்படியே தான் பார்ப்பார். கடைசி வரைக்கும் நல்லா நடிச்சிருக்குமா இல்லையானே தெரியாது எங்களுக்கு. ஸோ அப்படி தான் எங்களை வந்து பார்த்துருக்காரு இந்த இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில். பட் மற்றபடி ரொம்ப நல்ல ஒரு ஹியூமன் பீயிங். அண்ட் எனக்கு முண்டாஸ்பட்டியிலேருந்து அவரை தெரியும். முண்டாஸ்பட்டி ஒரு 1 வீக் வந்து ஷூட்டிங்கில் இருந்தார். ஃபஸ்ட் 1 வீக்கு அப்பயே நல்லா பேசினார். அண்ட் நிறைய விஷயங்கள் ராமோட ஷேர் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆள். அதுக்கப்புறம் கதை ரெடி பண்ணார். அப்புறம் சிவி சார் என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கேளுங்க அப்படின்னு. எனக்கு தெரியும் சிவி சார்னாவே உடனே அந்த கேம்ப்லேருந்து ஒரு கதை வரதுனாவே ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு. கேட்ட உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அண்ட் பயந்தேன். ஏன்னா ஒரு டைம் ட்ராவல்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து ஃபஸ்ட் டைம் தொட போகிறோம். அண்ட் அது எப்படி சொல்ல போகிறோங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா நீங்கள் என்ன தான் வார்த்தைகளில் சொன்னாலும் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அண்ட் அது டிஃபிகல்ட்டிஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஷூட் வேறு பண்ணோம். நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் கேட்கும்போது பயம் இருந்தது. ஏன்னா இப்போ தான் கரியர் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு, இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டவுட் இருந்தது.
அப்போ வந்து ஜீவாவோட படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருந்தது அண்ட் ஃபைனல் சாங் அண்ட் மதி சார் கேமராமேன் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயம். அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார் என்கிட்ட, உனக்கு கதை பிடிச்சதா? பிடிச்சது சார். புரியுமா எல்லாருக்குமே? எனக்கு நம்பிக்கை இருக்குது சார், புரியும். அப்போ வித்தியாசமான ஒரு முயற்சி மற்றவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னார். அது எனக்கு ரொம்ப நல்லா பாசிட்டிவாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் அண்ட் இன்னைக்கு அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அடுத்ததாக அபூர்வ மகான் படத்துடைய ஆடியோ லான்ச் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிமுத்து. இந்த படத்தில் சாய்பாபாவா தலைவாசல் விஜய் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பவர் ஸ்டார் MS பாஸ்கர்னு நிறையா ஆர்டிஸ்ட்டும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா சாய்பாபாவோட லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ஆடியோ லான்ச்சில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அதெல்லாம் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். எனது பெயர் கராத்தே எஸ் பொன்கருப்பையா தேவர். நான் அறந்தாங்கி பகுதியில் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் கராத்தே அண்ட் சிலம்பம் ஸ்கூல் நடத்தி வருகின்றேன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எனது TNS தேவர் மாமா அவர்கள் இப்படத்தை தயாரித்துள்ளார். அவரும் மதிப்பிற்குரிய டைரக்டர் அண்ணன் KR மணிமுத்து அவர்களும் எனக்கு இந்த படத்தில் ஒரு அருமையான கேரக்டர் ரோல் கொடுத்துள்ளார்கள். அதை நான் மிகவும் சிறப்பாக செய்துள்ளேன் என்று அண்ணன் அவர்களும் மாமா அவர்களும் கூறியுள்ளார்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இந்த படம் சாய்பாபாவின் அருளால் இந்த படம் 100 நாட்களையும் தாண்டி மிகப்பெரிய வெற்றியடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த படம் 100 நாட்களையும் தாண்டி ஓடக்கூடிய படம் என்பதில் எனக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு இந்த படத்தில் நடித்ததற்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு மிக்க நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் ஏ ரவிசங்கர். ஸ்ரீ இலக்கிய பாத்திரம் பரிசுலி அரங்கம் நடத்திட்டுருக்கேன். இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் வந்து எங்கள் அண்ணன் TNS தேவர். அவங்க தான் இந்த படத்தை வந்து முழுக்க முழுக்க படம் தயார் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து டைரக்டர் மணிமுத்து வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு. அவர் நான் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படிச்சிருக்கோம். இந்த படத்தினுடைய எனக்கு ஒரு முக்கியமான ரோல் ஒன்று கொடுத்தாங்க. அது இந்த வாய்ப்பு கொடுத்தது டைரக்டர் மணிமுத்து அவர்களுக்கு இந்த தருணத்தில் கோடான கோடி நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து சிறுடி சாய்பாபா வந்து வடநாட்டில் வந்து ரொம்ப புகழ் பெற்றவர். ஆனால் இன்னும் தமிழ்நாட்டு லெவலில் அந்த அளவுக்கு நான் வரல. இருந்தாலும் இந்த படத்து மூலியமாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய மகிமைலாம் என்ன, அவரை வணங்கினா எப்படி எப்படிலாம் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த கதையில் கருவாக வச்சுருக்காங்க. அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா இனிமேல் சிறுடி சாய்பாபாவுக்கு நிறையா கோயில்கள்லாம் உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எல்லோரும் போய் தேட்டரில் படம் பாருங்கள், நல்லபடியாக இருக்கட்டும். 20 நாளைக்கு மேலே இந்த படம் ஓடிட்டாலும் 100 நாளைக்கு மேலே ஓடட்டும், 20 நாளாவது ஓடணும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சத்யா, நான் நடிகன். இந்த அபூர்வ மகான் இந்த படம் வந்து நம்ம சிறுடி சாய்பா மேலே பேஸ் பண்ணிக்கிட்டு எடுத்த தமிழ்நாடில் தமிழ் படங்களில் வந்து ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாபா கேரக்டர் வந்து தலைவாசல் விஜய் பண்ணாங்க, ரொம்ப அட்டகாசமாக பண்ணாங்க, அதில் எப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்து பேசிக்கலி நான் வந்து சாய்பாபாவோட பெரிய டிவோட்டிங். ஸோ இந்த டிவோஷன் நான் கண்டினியூ பண்ணுற நேரத்தில் வந்து இப்படிப்பட்ட படத்தில் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னா உண்மையிலே பாபாவுக்கு வந்து நான் 1000 தடவை தேங்க்ஸ் சொல்லணும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட டைரக்டர் முத்துக்கு வந்து நிறைய 1000 கோடி தடவை வந்து தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் இந்த கேரக்டர் ரொம்ப அட்டகாசமான ஒரு கேரக்டர், ஒரு எதுக்கு லாய்க்கு இல்லாத ரவுடி மாதிரி இருக்க வேண்டிய ஒரு கேரக்டர் வந்து பாபாவோட மோதிக்கலாம் அப்படின்னு போகும்போது பாபாவோட லீலங்களை பார்த்துக்கிட்டு பாபாவோட பவர் பார்த்துக்கிட்டு மாறிடுவாங்க, டோட்டலி சேஞ்ச் ஆகும். அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அவங்க எடுத்தாங்க பாருங்கள் டைரக்டர், ஐயோ அட்டகாசமாக இருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஆள் வந்து பாபா கிட்டே போய் ஃபுல்லாக சரண்டர் பண்ணிக்கிட்டு லைஃப் லாங் வெறும் பாபா 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 அப்படின்னு இருந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு இல்லையா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாபாவுக்கு தேங்க்ஸ், நம்ம டைரக்டர் தேங்க்ஸ். இந்த படம் நீங்கள் எல்லாம் பாருங்கள், ஒருத்தர் பார்த்துக்கிட்டு 100 பேர் வைக்கணுங்க, 100 பேர் பார்த்துக்கிட்டு 1000 பேர் வைக்கணுங்க, அப்படிப்பட்டு இந்த லட்சம் கணக்கில் வந்து இந்த படம் பார்த்துக்கிட்டு இந்த படம் பெரிய ஹிட் பண்ணுங்க. இதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். சிறுடி சாய்பாபா வந்து எப்படி நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க, நீங்கள் மனசார சாய்பாபா கூப்பிட்டீங்கன்னா உடனே வந்துடுவாங்க, அது வந்து இந்த படம் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இந்த படம் பாருங்க, பெரிய ஹிட் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க. Have a nice day. Thank you very much. அபூர்வ மகான் திரைப்படத்தில் ஷிரடி சாய்பாபாவை நடிக்கிறதுல எனக்கு நிஜமாகவே ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம், ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். காரணம் வந்து நடிகனாவன் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. நடிகனாகி ஒரு 20 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னமும் இருப்பேன் அப்படின்னு ஐ ஹவ் நெவர் எக்ஸ்பெக்டட். அதையும் தாண்டி 2010 வந்து ஒரு யுகபுருஷன் ஸ்ரீநாராயண குரு அவருடைய கதாபாத்திரம் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. அது முடிஞ்ச ஒரு 4 வருஷத்துலேயே ஷிரடி சாய்பாபாவை நடிப்பேன்னு கண்டிப்பாக நான் வந்து இட்ஸ் பியாண்ட் மை ட்ரீம்ஸ். ஏன்னா ஒரு நடிகனுக்கு ஒரு மகானுடைய கதாபாத்திரம் பண்ணுறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. தெரியல, நான் ஐ டோன்ட் நோ.
சிக்ஸ் செவன் இயர்ஸ்லேயே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் அ காட், ஒரு சோஷியல் ரிஃபார்மர் நாராயணகுரு கேரளாவில் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கடவுள் மாதிரி. அது முடிஞ்சு ஒரு பிஃபோர் தட் குட் கோ ஆஃப் மை மைண்ட் ஐ காட் அ சான்ஸ் டு டூ பாபா ரோல் பண்ணும்பொழுது, அதுவும் தமிழ் சினிமாவில் முதல் முறையாக வந்து ஷிர்டி சாய்பாபாவா எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னும்போது டெஃபினெட்லி ஐ தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஃபார் யுவர் விஷஸ். இந்த படம் வந்து நாங்கள் வந்து நானும் மணிமுத்து இயக்குனர் அவர்கள் செல்வம் ப்ரொடியூஸ் பண்ணி வி ஹவ் டன் அவர் பெஸ்ட், நிறைய டிஸ்கஷன் பண்ணி எப்படி இந்த கதாபாத்திரத்தை பண்ணணும். ஏன்னா இது வந்து இந்த பாபா ரோலுக்கு வந்து தெர் இஸ் நோ விஜுவல் ரெஃபரன்ஸ், பாபா இஸ் தேர், அந்த ஃபோட்டோஸ் இருக்குது, நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது, இந்த ஃபோட்டோஸ் ஒரிஜினல், இந்த ஃபோட்டோஸ் ஒரிஜினல்னு நிறைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, எல்லாம் வருது. நாங்கள் குறிப்பிட்டு இதை தான் எடுத்து பண்ணணும் அப்படின்றதுக்கு எங்களுக்கு ஒரு 100% ரெஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. மெஜாரிட்டி வி ஹாவ் த ஸ்டில்ஸ் ஆஃப் அண்ட் ஸ்டாச்சூஸ் ஆஃப் பாபா, மயிலாப்பூர் கோயில், ஷிரிடி கோயில், நிறைய கோயில்ஸ் அதில் எடுத்து நாங்கள் பண்ணும்பொழுது நான் முத்துக்கிட்ட சொன்னேன், முத்து எனக்கு வந்து மணி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட்மா, எனக்கு வந்து இந்த மேக்கப் மாத்திரம் எனக்கு ஒரு 80-85% பக்காவாக வந்துருச்சுன்னா ஐ வில் டூ திஸ் ரோல், இல்லைனா எனக்கு வேண்டவே வேண்டாம்னா அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாட்டி மேக்கப் பண்ணி இந்த கதாபாத்திரம் எப்படி நடக்கும், பாபா எப்படி நடப்பார், பாபா எப்படி பேசுவார், பாபா எப்படி சிரிப்பார், பாபா எப்படி கோவப்படுவார்ன்னு அது பண்ணும்போது நிஜமாகவே எனக்கு ஒரு ஐ வாஸ் அன் எ ட்ரிப். எனக்கு வந்து தெரியல அது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி கதாபாத்திரம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது நடந்திருக்குமேன்னு, என்னமோ ஒன்று நடந்தது, அது என்னன்னு தெரியல. நான் படம் பார்த்துட்டு இது ஷூட்டிங் முடிச்சுட்டு மானிட்டரில் மோஸ்ட்லி நான் பார்க்க மாட்டேன், ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டேக் மாத்திரம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஐ வில் கோ. அதுக்கப்புறம் டப்பிங்லாம் டப்பிங் பார்க்கும்போது எனக்கு நைட் அடுத்த நாள் மார்னிங் டப்பிங் பண்ணும்போது எனக்கு நைட் ஃபுல்லாக தூக்கமே இல்லை, எப்படி வருமோ எப்படி வருமோன்னு ஒரு பயம் இருந்தது. ஆனால் போய் பார்க்கும்பொழுது ஒரு 70% ஐ வாஸ் ஹாப்பி. வடிவு கஸ்டமர் ஃபோன் பண்ணி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து எங்கள் ஷூட்டிங் பாபா வாஷ் போன் தயவுசெய்து சொல்லுங்கள் விஜய் நீங்கள் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ அப்படின்னா, சத்யபிரகாஷ், சுமன் சார், ஐ டோன்ட் நோ. எனக்கு வந்து நிஜமாகவே ஐ எம் ரியலி ஹம்பிள். எனக்கு இந்த தருணத்துலேருந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு தேங்க்ஸ்னு சொல்லணும். காரணம் வந்து பேசிக்கலி வி ஆர் சாய் டிவோட்டிஸ், அம்மா அப்பா வந்து தீவிர சாய் டிவோட்டிஸ். இன்ஃபேக்ட் என் வண்டியில் எல்லாமே சாய்ராம் எழுதியிருக்கோம். அம்மா அப்பா எப்போ ஃபோன் பண்ணாலுமே குட் மார்னிங் சொல்கிற மாதிரி சாய்ராமன் சொல்லுவாங்க. நான் வந்து எய்த்திஸ்ட்டு கிடையாது, நான் வந்து பயங்கர பக்தனும் கிடையாது, பட் ஐ பிலீவ் இன் காட், அவ்வளோதான். அபூர்வ மகான், ஒரு டிவோஷ்னல் பிக்சர், ஷிரடி சாய்பாபா பேக்ட்ராப், அதில் வந்து சில கமர்ஷியல் இஷ்யூஸ்லாம் வச்சு லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, அதை எப்படி நம்ம வந்து சமாளிக்கிறது, எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணுறது, இது மெயின் பேஸ் இந்த படத்தில். இதில் வந்து நிறைய கமர்ஷியல் மேட்டர், அதாவது வந்து காமெடி, ஃபைட்ஸு, சாங்ஸ் எல்லாமே இருக்குது. ஓவரால் வந்து இந்த படம் வந்து ஆல் கிளாஸ், அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் எல்லாருக்கும் பிடிக்கும், லேடிஸ்க்கு பிடிக்கும், அண்டு வல்காரிட்டி இல்லாத ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு வந்து கொடுத்த டைரக்டர் மணிமுத்துக்கும், ப்ரொடியூசர்ஸுக்கும், டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோடய நன்றி வணக்கம். இந்த படம் டெஃபினட்டாக ஒரு சேஞ்ச் இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும், அண்டு எல்லாருமே வந்து இந்த படத்தை வந்து பார்த்த பிறகு ஒரு நல்ல ஃபீல், அதாவது பாபாவோட ஒரு ஃபீல் டெஃபினட்டாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். என்னங்க இன்னைக்கு பார்த்த எல்லா விஷயங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான விஷயங்களோட அடுத்த கோலிவுட் அன்கட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட் இஸ் கீர்த்தனா சைனிங் ஆஃப் ஃப்ரம் கோலிவுட் அன்கட். டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.